இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையிலே வழக்காளி விசாரணைக்கு நியமிக்கும்படி கூறினார். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக கூறினேன், இந்த விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவர்கள் எந்த நிவாரணத்தை அவருக்கு வழக்காளிக்கு கூறினாரோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம். வாதாடுவதாக இருந்தால் வழக்கை வெற்றி பெறலாம், ஆனால் வழக்கை வெற்றுவதில் எங்களுடைய நோக்கம் வழக்கை வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கை நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்ற எனது வாதத்தின் அடிப்படையிலே வழக்காளி இந்த நிலைப்பாட்டை தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்காக ஒரு திகதி கோரினார். அந்த திகதிக்காகவே இந்த வழக்கு 31ஆம் தேதி மே மாதத்துக்கு இந்த வழக்கு தவணிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாட்டுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி பிப்ரவரி 15ஆம் தேதி திருகோணமலையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த மாதம் 21 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்சபை கூட்டங்கள் சட்டத்துக்கு முரணானதும் செல்லுபடியற்றதும் என இதன்போது சட்டத்தரணிகளால் வாதம் முன்வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் தெரிவு தலைவருமான சிவஞானன் ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்டவர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது.